Hi friends, welcome. In the video, we have a valve-full single door fridge. Complaint attend mode in the video. We have a complaint in the power. Hey, switch on. Power is there. Bulb is there. But cooling is there. Overfreezing is there. Overfreezing is there. Defrost is there. Cooling is there. Compressor is there. So, what complaint is there? Check it. Power off. This is R600 compressor. So, the compressor cover is check it. If you switch on, you can see power. But the compressor is not running and the sound is not clear. So, back cover is check it. இங்க தான் ரிலே அண்ட் ஒயில் பி இருக்கு இப்ப பவர் ஆன் பண்றேன் ஏதாவது மூமென்ட் தெரியுதா அப்படிங்கறத பாப்போம் கம்ப்ரஸர் ஆனா இதா அப்படிங்கறத பாப்போம் பவர் ஆன் பண்ணிட்டேன் பட் இங்க எந்த ரியாக்ஷனுமே இல்லங்க ஏதோ ஒயில் பி ட்ரிப் ஆற மாதிரி ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேக்குது திரும்ப ஆஃப் பண்ணிட்டு போறேன் எந்த ரியாக்ஷனும் இல்ல பவர் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல கம்ப்ரஸரோட வைண்டிங்கை செக் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் இந்த ரிலேலாம் ரிமூவ் பண்ணலாம் இது பிடிசி அண்ட் இது ஒயில் பி டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டேன் ரெண்டு ரிலேவும் இப்போ மல்டிமீட்டர் போட்டு ஓம்ஸ்ல வச்சிருக்கேன் கண்டினியூட்டி மோட்ல போட்டிருக்கேன் கண்டினியூட்டி வர மாதிரி வச்சிருக்கேன் இப்போ வந்து ப்ரோப் வச்சு மூணு டெர்மினல்லையும் செக் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டாப் டு லெஃப்ட் செக் பண்றேன் கண்டினியூட்டி வருது டாப் டு ரைட்டு அண்ட் இதை பார்த்தீங்கன்னா பாட்டம் ரெண்டுலையும் ரெண்டு டெர்மினலும் செக் பண்றேன் இப்போ கண்டினியூட்டி வருது கம்ப்ரஸர் உள்ள பார்த்தீங்கன்னா வைண்டிங் எந்த டேமேஜும் இல்லை பட் ஷார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு டெர்மினலுக்கும் பாடிக்கும் செக் பண்ணுறேன் மூணு டெர்மினலுக்கும் பாடிக்கும் வச்சு பார்த்துட்டேன் எந்த ஷார்ட்டுமே இல்லை ஸோ கம்ப்ரஸர் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ கம்ப்ரஸரை செக் பண்ணியாச்சு வைண்டிங் ஷார்ட்டேஜ் இல்லை வைண்டிங் ஃபால்ட் எதுவுமே கிடையாது அடுத்து வந்து ரிலே செக் பண்ணோம் ரிலே செக் பண்ணதுக்கு முன்னாடி ரிலேலேருந்து கேபிள்லாம் ரிமூவ் பண்ணுறேன் ஸோ இந்த பிளாக் கேபிள் பார்த்தீங்கன்னா பிடிசியில் கனெக்ட் ஆயிருந்தது இந்த ப்ளூ கேபிள் பார்த்தீங்கன்னா ஓஎல்பியில் கனெக்ட் ஆயிருந்தது ஸோ ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணால் இதில் 230 வோல்ட் வரணும் வந்துச்சுன்னா ஓஎல்பியில் எந்த ப்ராப்ளமும் சாரி இதில் தெர்மோஸ்டாட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வந்து வோல்டேஜ் செட் பண்ணிட்டேன் ஸோ ஒரு ப்ரோபை வந்து இந்த ப்ளூலையும் இது பண்ணுறப்ப ரொம்ப சேஃபாக பண்ணோம் பவர் பிகாஸ் இப்போ பவர் ஆன் பண்ண போகிறோம் பவர் வரப்போகுது ஒரு ப்ரோப்ல வந்து பிளாக்கையும் ஒரு ப்ரோப்ல வந்து ப்ளூவையும் கொடுத்துட்டேன் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பிடி சீரியலே ஒன்று வந்து ஓயில் பீரியலே இப்போ வந்து ப்ரோபை கொடுத்துட்டேன் நான் வந்து கை வைக்கல எதுவுமே சேஃபாக தான் இருக்கு இப்போ வந்து பவர் ஆன் பண்ண போகிறேன் ஸோ ஐடியலாகவே பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் காட்டுற மாதிரி இருக்கு பட் இது எனக்கு மீட்டர் ஃபால்ட்டாக என்னன்னு தெரியல இப்போ வந்து பவர் ஆன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா 260 வோல்ட் வருதுங்க அப்படின்னா என்னன்னா தெர்மோஸ்டாட்டுக்கு போயிட்டு பவர் இங்கே வந்து அவுட் ஆகுது ஸோ தெர்மோஸ்டாட் நல்லாவே ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட் கம்ப்ரஸரும் நல்லா இருக்கு அடுத்து வந்து நம்ம ரிலேவை செக் பண்ணி பார்க்கலாம் வந்து இந்த கேபிள்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இது வந்து சேஃபாக பண்ணுவோம் ஸோ பவரை நான் ஆஃப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிலே இது வந்து பிடிசி இது ஓஎல்பி
பிடிசியா பிசிக்கலா செக் பண்ணோம்னா அப்படி செக் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ராட்டில் ஸ்டேக் சவுண்ட் வரும் கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும் ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா பிசிக்கலாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த சவுண்டுமே வரல ஓஎல்பி வந்து வேறு வழி கிடையாது மல்டிமீட்டர் போட்டு தான் செக் பண்ணோம் கண்டினியூட்டியில் இப்போ கண்டினியூட்டியில் போட்டேன் ரெண்டு ப்ரோப் வச்சு ரெண்டு பக்கமும் செக் பண்ணோம்னா கண்டினியூட்டி வரணும் வந்துச்சுன்னா ஓஎல்பி நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸோ கண்டினியூட்டி வருது அப்படின்னா ஓஎல்பியில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து பிடிசியாக ஃபிசிக்கலாக செக் பண்ணியாச்சு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் செக் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணுற டெர்மினல்ஸ் இது இப்போ இந்த பிடிசியில் ரெண்டு இதுலேயும் ப்ரோப் வைக்கிறப்ப வேல்யூ ஏதாவது காட்டணும் 10 to 100 காட்டுச்சுன்னா பிடிசி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதுக்கு மேலே போச்சுனாலும் பிடிசி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு சுத்தமாக ஜீரோவாக இருந்தாலும் பிடிசி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ப்ரோப் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ ரெண்டுலேயும் வச்சுருக்கேன் பட் பார்த்தீங்கன்னா வேல்யூ எதுவுமே காட்டல கண்டினியூட்டியும் வரல ஸோ அப்படிங்கிறப்ப இதில் பிடிசி தான் போயிருச்சு ஸோ இங்கே இன்புட்லேயும் அந்த சைடு அவுட்புட்லேயுமே வச்சு பார்த்துட்டேன் இதில் கெப்பாசிட்டர்லாம் எதுவும் கிடையாது கம்ப்ரஸரில் ஐடியாலாக ரன் ஆகுது தான் அதனால் கெப்பாசிட்டர் இருந்ததுன்னா கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் வந்தால் கூட அப்படி ரன் ஆகாமல் இருக்கும் பட் இதில் கெப்பாசிட்டி கிடையாது டேரெக்டாக ரன் ஆகுது தான் பிடிசி மூலியமாக ஸோ அப்படிங்கிறப்ப பிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எதுவுமே காட்டலை அப்படின்னா பிடிசி தான் போயிருச்சு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பிடிசி புதுசாக இருக்குது நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓல்டு பிடிசிங்க ஸோ சேம் வேல்ஃபுல் பிராண்டில் வந்து ஒரு பிராண்ட் நியூ பீஸ் இது பிடிசி வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணி அதில் வேல்யூ எப்படி காட்டுது அப்படிங்கிறத செக் பண்ணுற பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஃபுல் கம்பெனியோட பிடிசி இது நியூ பிடிசி கிட்டத்தட்ட சேம் தான் ரெண்டுமே இது வந்து ஃபால்ட்டி அண்ட் புதுசில் வேல்யூ செக் பண்ணுற பாருங்க போத் இன்புட் அண்ட் அவுட் புட் ரெண்டுலேயும் வச்சோன்னா வேல்யூ காட்டுது பாருங்க 17 ohms காட்டுது ஸோ அப்படின்னா இந்த பிடிசி வந்து நல்லா ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த பிடிசியை வந்து கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ பிடிசியில் வந்து ஆல்ரெடி பிளாக் கேபிள் கனெக்ட் ஆயிருந்தது ஸோ அதனால் அந்த பிளாக் கேபிளை பிடிசி இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறேன் அண்ட் ஓஎல்பி வந்து பழைய ஓஎல்பியை தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஓஎல்பி நல்லா தான் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஓஎல்பியும் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இப்போதைக்கு ஓஎல்பியும் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே ஓஎல்பி கனெக்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம புதுசாக யூஸ் பண்ண புதுசாக கனெக்ட் பண்ண பிடிசியாக கனெக்ட் பண்ண போகிறேன் கம்ப்ரஸரில் ஓகே இப்போ வந்து ரிலே புது ரிலே போட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ரன் ஆகிறது சவுண்ட் கேட்குதா என்னன்னு தெரில அதனால் கிலோமீட்டர் போடுறேன் கிலோமீட்டர் போட்டோம்னா ஆம்ஸ் காட்டும் ஸோ அதுக்காக கிலோமீட்டர் மாட்டியிருக்கேன் இப்போ பவர் ஆன் பண்ணி பார்க்கலாங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் ஆம்ஸ் எடுக்குது பாருங்க 0.4 amps எடுக்குது இப்போ கம்ப்ரஸரும் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம் என்னென்னா இந்த பிடிசி தாங்க ஓல்டு பிடிசி ஸோ இது ஃபிசிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணப்போ ஒன்றுமே இல்லை அந்த காயின் வந்து உள்ளே வந்து நல்லா தான் இருக்குது பட் பிடிசி ஒர்க் ஆகலை இப்போ புது பிடிசி போட்டோன்னா ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா உடக்க ஆரம்பிச்சிச்சு கம்ப்ரஸர் ரன் ஆகுது அப்புறம் வந்து இந்த ஃப்ரிட்ஜோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டிக்கர் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் எல்லாமே போட்டிருக்கு 205 IM இது மாடல் நம்பரு அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனு ஸோ எந்தெந்த மாடலுக்கு எந்த ரெஃப்ரிஜரன்ட் யூஸ் பண்ணோம் எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோ ஆம்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறலாம் போட்டிருக்காங்க இதில் அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட வயரிங் போட்டிருக்காங்க வயரிங் டயக்ராமு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க உள்ள ஃப்ரீசரில் பாருங்க கேஸ் சர்க்குலேஷன் சவுண்டு கேட்கும்
கூலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே இப்போ வர்க் முடிஞ்சு நம்ம கவர் எல்லாம் கேப் எல்லாம் போட்டுறலாம் இது வந்து சேஃப்டிக்கான கவர் இந்த சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் வந்து ஆர்கனைஸ் பண்றது எப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து டீடைலா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது உள்ள இருக்க ஃப்ரீசர் எதுக்கு யூஸ் ஆகுது எப்படி யூஸ் பண்ணும் ஃபிரிட்ஜ் அப்படிங்கறத பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சோ அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுக்கறேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல யூஸ்ஃபுல் வீடியோ அடிக்கடி பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ